தமிழ் பேசும் அனைத்து உலகங்களுக்கும் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் லேப்டாப்போட பேட்டரி வந்து நிறைய பேர் வந்து பேட்ரி நிற்க மாடுது சார்ஜ் நிற்கப்படுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஸோ அவங்களோட வேணுங்களுக்கு இனங்க நான் இந்த வீடியோ அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்கண்ணா நம்ம இந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேகே ஃபேமிலி சேனலில் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக மூணு விதமாக நாலு விதமாக வீடியோ போட்டுருக்கோம் இருக்கோம் ஒன்று மொபைல் சம்மந்தப்பட்டது லேப்டாப் சம்மந்தப்பட்டது இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டு இன்னொன்று பிஸ்னஸ் வீடியோ ஓகேங்களா இது மெயின் தான் நான் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஸோ பின்னாடி எதாவது ஆட் பண்ணுறோன்னு ஆட் பண்ணுறேன் ஸோ சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேட்ரி சார்ஜ் நிற்க மாட்டேன் சார் அதுக்கு என்ன பண்ணுறது ஸோ ஃபிக்ஸ் ப்ளக்குடினு நாட் சார்ஜிங் ஸோ அந்த மாதிரி நிறையா பேருக்கு லேப்டாப் சார்ஜிங் அனுப்பினீங்க பட் நாட் சார்ஜிங் ஆகாது ப்ளஸ் இந்த மாதிரி வந்து நான் வந்து புது லேப்டாப்பு வாங்கி ஒன் இயர் ஆகுது சார் வாரண்ட்டி முடிஞ்சு போச்சு இப்போ பேட்டரி வந்து நிற்க மாட்டேது இதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோ விட மாட்டால் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இது நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து உங்களோட அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம் உங்கள் பேட்டரி லைஃப் வந்து நார்மலாக ஒரு பேட்டரி வந்து மூணு வருஷம் வருதுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வரும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மறக்காமல் வந்து இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் லேப்டாப்பு பிசி மேக்ஸிமம் இப்போ அப்படின்னு லேப்டாப் வர ஆரம்பிச்சிருச்சு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட்லேயே வந்து ஒரு பேசிக் லேப்டாப் கிடைக்க ஆரம்பிச்சி செகண்ட்ஸில் புதுசுலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் பேசிக் லெவலாக கிடைக்குது ஸோ அதனால் எல்லாம் லேப்டாப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் கரெக்டாக சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது ஒன்று பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது இது நீங்கள் வந்து காலையில் எதுவுமே கொடுத்தோம் பண்ணணுமா சார் அப்படிலாம் நீங்கள் வந்து கேட்க தவிரலை இது கடல எதுவுமே கொடுத்து பண்ணணுமா சார் அப்படிலாம் கேட்க தவலை நீங்களே வந்து இது சின்ன சின்னதாக நீங்கள் வந்து உங்களோடய நீங்களே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் நீங்களே வந்து மேக்ஸிமம் படிச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க படிக்காதவங்க யூஸ் பண்ணுறாங்க படித்த பசங்க சின்ன சின்ன பசங்க யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க நீங்களே வந்து இதை அழகாக வந்து இந்த ப்ராஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா இதுக்காக கடைக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ நான் கூட அஞ்சு டிப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி சேவர் ஓகேவா பேட்ரி சேவர் பேட்ரி சேவர் வந்து எப்படி வந்து பேட்டரியை வந்து சேவ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் சிஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை பேட்ரி சேவன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவ்வளோ லேப்டாப்லேயும் ஸோ அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் உள்ளே வந்து செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு அதை பாருங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம்ன்ற செட்டிங்ஸில் போங்க செட்டிங்ஸில் சிஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது பேட்ரி ஆப்ஷன் உங்களோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இல்லை பேட்ரி சேவர் அப்படின்னு இருக்கும் அதை மறக்காமல் எனேபிள் பண்ணுங்கள் அதை எப்படி டிசேபிள் பண்ணாதீங்க அது என்ன பண்ணுங்கள் டேர்ன் பேட்ரி ஆன் பேட்ரி சார் ஆன் ஆட்டோமேட்டிக்லி வென் இட் ஃபால்ஸ் ப்ளோ டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ வந்து ஒரு நீங்கள் அது டுவெண்ட்டி பர்சன்ட் வைக்காதீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வந்தது நீங்கள் பேட்டரி ஆன் பண்ணுவீங்க ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கிங்க அதை நிறைய லேப்டாப்பில் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஸோ அது நீங்கள் வைக்காதீங்க ஐம்பது பர்சன்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ஐம்பது பெர்சன்ட் கம்மியாகும்போது உங்கள் பேட்டரி ஆன் ஆகிடும் அப்படி ஆன் ஆகும் மூலியமாக உங்களுக்கு வந்து பேட்டரியோட சேவ் வந்து உங்களுக்கு நல்லா இதாகிடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் வந்து டிஸ்பிளே ஆக்டிவ் டைம் வந்து ரிடியூஸ் பண்ணும் உங்களோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து அதை ரிடியூஸ் பண்ணுறது மூலியமாகவும் வந்து உங்களோட செகண்ட் பாயிண்ட் இது ரிடியூஸ் பண்ணுறது மூலிமாவும் உங்களோட பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க கண்டிப்பாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க ஸோ இது எப்படி பண்ணுறதா அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டரி ரிடியூஸ் டைம் அப்படின்றத பற்றி டிஸ்பிளே ரிடியூஸ் டைம்ன்றத நீங்கள் வந்து இதேமாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் போய் தான் மாற்றணும் மாதிரி நீங்கள் வந்து மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் இப்போ நீங்கள் வழக்கமாக முதல் செட்டிங்ஸில் போயிடுங்க எல்லாமே செட்டிங்குள்ள தான் இருக்கும் ஓகேங்களா அதில் சிஸ்டத்தில் போயிடுங்க சுச்சரில் வருது வரும் நாங்கள் ஸ்கால் பண்ணுறோம் வீடியோ பார்க்குற மாதிரி பவர் ரெண்டு ஸ்லிப்பில் போயிடுங்க பவர் அண்ட் ஸ்லிப்பில் போய்ட்டு ஸ்லிப் அண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் இருபது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அஞ்சாறு கூட வச்சுருப்பாங்க அதெல்லாம் வைக்காதீங்க அதெல்லாம் ஐடி கேமல் யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க மினிமம் ஒன் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வச்சுங்க மினிமம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் ஓகேவா ஒன் மினிட் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பேட்டரி பவர் வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க போறது இல்லை மவுஸ் யூஸ் பண்ணுங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒன்று டு அஞ்சு மேக்ஸிமம் அஞ்சு அதுக்கு மேலே வைக்காதீங்க அதுக்கு மேலே நான் வச்சிக்கணுன்னா உங்களுக்கு அதுவும் பேட்டரி வந்து ஒவ்வொரு கன்சீவ் பண்ணும் இப்போ நீங்கள் அந்த ஸ்லிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக ஸ்லிப் ஆகிடும் ஓகேங்களா ஸ்லிப் ஆகிறதுனால உங்களுக்கு பேட்டரி சேவாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் டார்க் மோட் நிறைய பேருக்கு இது தெரியாது ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஆஃப் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது தெரியாது ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் யூஸ் டார்க் மோட் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண மூலியமாக பேட்டில் லைஃப் நீங்கள் கம்மி பண்ணலாம் செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போயிட்டு பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில் பர்சனலைசேஷன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் கலர்ஸ் போங்க கலர்ஸில் போயிட்டு சூஸ் கலர் சூஸ் கலர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க ஓகேங்களா லைட் கலர் கொடுக்காதீங்க அது லைட்டில் இருக்கும் அது டார்க்காக மாற்றிடுங்க டார்க்காக மாற்றிட்டு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க்கில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களோடய இதுவே டார்க்கில் வந்துடும் டார்க்கில் வரதுனால உங்கள் பேட்டரியோட பர்ஃபார்மென்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுவும் ஒரு 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 ஆப்ஷன் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து டார்க்கில் வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் இன்னும் லைட்டாக இருந்துச்சு இப்போ எல்லாமே டார்க் ஆகிடுச்சு ஓகேங்களா ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஃபுல்லாக அடுத்து பார்த்திங்கன்னா ரிடியூஸ் பே பிரைட்னஸ் லெவல் உங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டிஸ்பிளேயோட ப்ரைட்னஸ் ஃபுல்லாக இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தம்பி தப்பு பண்ணுறீங்க உங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக இருக்கிறதுனால பெனிஃப் பெனிஃபிட் கிடையாது பாதிப்பு தான் நீங்கள் நைட் கூட யூஸ் பண்ணுங்கள் லேப் லைட்டாக கொண்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லை பக்கத்தில் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி அதை டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி லேப்டாப்பானாலும் சரி அது வந்து லேப்டாப் பேட்ரி விடுங்க அது ஒன்று போனால் வேற வாங்கிக்கலாம் உங்களுக்கு கண் போனால் வாங்க முடியுமா ஸோ மறக்காமல் லேப்டாப் பேட்டரியை விடுங்க ஃபோனை விடுங்க அது போனால் வாங்கிக்கலாம் கண் போனால் வாங்க முடியுமா ஸோ அதனால் அதனால் அந்த ரெடியூஸ் பேட்டரி ப்ரைட்னஸ் உள்ளே போங்க செட்டிங்ஸ் போக செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளேவில் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரியோட சேஞ்ச் பேட்ரி பட்டன்ஸ் இன் டிஸ்ப்ளேக்கு பாருங்கள் சேஞ்ச் ப்ரைட்னஸ் ஃபார் தி பில்டின் டிஸ்பிளே அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேன்ஞரு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரொம்ப டேஞ்சர் அது பாருங்கள் அது ஜீரோ ஜீரோ ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சு எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எதுவும் நல்லா தெரியுதோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணுறதுனால பிரைட்னஸ் கம்மியாகுது உங்கள் கண்டுக்கும் சேஃபு ப்ளஸ் பேட்டரி கன்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதிகமாகும்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் ட்ரபுள் ஷூட்டர்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா உங்கள் பேட்டரி பார்த்திங்கன்னா எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் ஓகேவா அது எப்படி நீங்கள் கண்டுபிடிங்கன்னா செட்டிங்ஸ் விண்டோ செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு விண்டோஸ் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டில் போங்க அதில் பார்த்திங்கன்னா ட்ரபுள் உள்ள லெஃப்ட் சைட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் வேகமாக சொல்ல பார்த்துங்க ட்ரபுள் ஷூட்டை க்ளிக் பண்ணுறேங்க க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பவர் ஆப்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த பவர் ஆப்ஷனில் எதாவது ப்ராப்ளம் இருக்காங்கன்னு அதை கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ரன் ஆர்ஸே ட்ரபிள் ஷூட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அது நீங்கள் ட்ரல் ஷூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும் டயலாக் பாக்ஸ் வரும் டயலாக் பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்க முடியும் என்ன காமிக்குதுன்னா டைம் பிஃபோர் கம்ப்யூட்டர் கோஸ் டு ஸ்லிப் இஸ் டூ லாங் அது வந்து அதுமாரி ஒரு வந்து இருக்குது அது ஆட்டோமெட்டி ஃபிக்ஸ் ஆகிடும் அது ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்கள் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக் சால்வ் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்களே பண்ணிங்க எல்லாத்தையும் சர்வீஸ் சென்டருக்கு போகாதீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு காசும் வேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கெயின் ஆகாது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்கிறாங்க எல்லாரும் ஆனால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு கம்ப்யூட்டர் என்ன ப்ராப்ளம் ஓஎஸ் கூட போடுறது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ண நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் ஓகேங்களா அடுத்து இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா செடிங்ஸில் போய்ங்க செடிங்ஸில் போய் சிஸ்டத்தில் போய்டுங்க சிஸ்டத்தில் போயிட்டு பவர் அண்டு ஸ்லீப்பில் போங்க பவர் அண்ட் ஸ்லீப்பில் போட்டிங்கன்னா கீழே பாருங்கள் ஸ்லீப் ஆன் பேட்ரி பிசி கோஸ் டு ஸ்லீப் ஆஃப்டர் அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருப்பாங்க முடிஞ்ச த்ரீ மினிட்ஸ் வச்சுங்க த்ரீ மினிட்ஸ் டூ ஃபோர் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால் அது மூலிமா உங்களுக்கு பேட்டரி வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி வந்து நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் பேட்ரி வந்து உங்களோட பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணால் லைஃப் லாங் உங்களுக்கு பேட்ரி வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஒரு நேட் டூ எக்ஸ்ட்ரா வருங்க லைஃப் லாங்னா உங்களுக்கு கால் ஃபுல்லாக வராது ஒன் நேர டூ உங்களுக்கு எக்ஸ எக்ஸ்ட்ரா வருங்க ஓகேங்களா ஸோ மாதிரி ஒய்ஃபை யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ண டைமில் இல்லை எனக்கு ஒய்ஃபை ஆஃப் ஆனப்போம் அப்படின்னா அதை ஏரோப்ளைன் மோடில் மாற்றிடுங்க ஏரோப்ளேன் மோடில் மாற்றிட்டு பண்ணிங்கன்னால் அதனாலேயே உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து சிக்னல் எதுவும் சர்ச் ஆகாது நீங்கள் ஆஃப் பண்ணால் முடிவிட்டீங்க அது சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அதிகமாக பேட்ரி கன்சல் பண்ணியே இருக்குங்க ஓகேங்களா அதுமாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் தேவலா ஆப்ஸ்லாம் லேப்டாப்போ சரி ஃபோனாக இருந்தாலும் சரி நான் முக்கியமாக லேப்டாப் தான் சொல்கிறேன் வந்து அதை டெலிட் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் வர மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா இந்த பாருங்கள் இதில் வரது மாரி பாருங்கள் இமேஜ் வர மாரி பேட்டரி இந்த அளவுக்கு ரெட் ஃபுல்லாக ரெட்டாக வர வரும் யூஸ் பண்ணாதீங்க அந்த ரெட் ஆச்சு டக்குனு சார்ஜ் கனெக்ட் பண்ணுறேங்க அந்தமாரி பேட்டரிக்கும் சைக்கிள் இருக்குது ஓகேங்களா சார்ஜிங் எப்போ போகணுன்னா கம்மியாக போது தான் போடணும் ஐம்பது பர்சன்ட் அறுபது அறுவெண்ட் சார்ஜ் போடக்கூடாது ஓகேங்களா அந்தமாரி தொண்ணூறு பர்சன்ட் நூறு நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் வரது சார்ஜ் போட்டுனே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து சார்ஜ் போடுங்க எண்பத்தொன்னு எண்பது பர்சன்ட் வந்து ஒன்று எண்பத்தஞ்சு பர்சன்ட் சார்ஜ் ரிமூவ் பண்ணுறேங்க ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் அவங்க நல்ல பெனிஃபிட் உங்க சிலவெலாம் பண்ணுவாங்க முட்டால் மாதிரி சிலவெளா பண்ணுவாங்க முட்டால் மாதிரி லேப்டாப் சார்ஜ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியாமல் அது நூறு பர்சன்ட் ஆகிடும் நூறு பர்சன்ட் ஆயிடு நாலு மணி அஞ்சு மாதிரி அவள் திருப்பி அவங்க கனெக்ட்லேயே இருக்கும் ஒன்ஸும் ஒரு நூறு பர்சன்ட் ஆறு வரைக்கும் விடாதீங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டுருங்க நூறு பெர்சன்ட் அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பாங்க உங்கள் ஒயர் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஓகேங்களா உங்கள் ஒயர் ஃபுல்லாக இருக்குது வயர் ஃபுல்லாகக்கப்புறம் உங்களால் எவ்வளோங்க சாப்பிட முடியும் உங்களால் சாப்பிட முடியாது இல்லையா அந்த மாதிரி அதுக்கான ஸ்பேஸை கொடுங்க அப்போ எல்லாம் நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் வெள்ளை கிழங்களை யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பெருசு பிறீங்களா நான் திரும்ப திரும்ப போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே அப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்போம் ஓகே யூ